நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ மதிப்பதை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ரோலர் மூலிமா வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்க போகிறோம். நம்ம எப்படி வந்து ரோலர் மூலிமா பட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏ டு இசட் வீடியோவில் வந்து காட்டுறேன்னு சொல்கிறேன். வீடியோ பார்க்குறது மூலம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நாச்சியாக போய்ட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கணக்கிட்டு மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் ஜெச்சு வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம் இருக்கும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, பட்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ பட்டி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதாவது இந்த டைம் வந்து கரண்ட் இல்லை, அதனால் மிஷின் வந்து போடாமல் ஒரு பிஎஸ் பைப் மூலிமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் செகண்ட் கோடு தான் பட்டி பார்க்க போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோலரில் வந்து பட்டி பார்க்க முடியாது. அது ஏன்னு சொல்ல உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் ஒரு வேஸ்ட் ரோலர் வந்து எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த வேஸ்ட் ரோலர் மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்க்க போகிறேன். பட்டி பார்க்குறதுக்கு முன்னா இப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஃபஸ்ட் கோடு பட்டி பார்க்கும்போது சின்ன சின்ன கல் இருக்கலாம், இல்லை பட்டி பிளேடு மார்க் இருக்கலாம். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி பட்டி வச்சு நல்லா க்ளீனாக சுரண்டிடுறோம். சுரண்டிட்டு இந்த ரோலர் மூலிமா நல்லா செய்யறது பார்த்தீங்கன்னா பட்டி நல்லா கரைச்சிட்டு ரோலரில் தொட்டு அடிக்கிற மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறோம். கெட்டியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து ஈஸியாக வந்து ரோலரில் வந்து தொட்டு இந்த மாதிரி அடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரோலரில் வந்து பட்டி தொட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு நீங்கள் பிளேடில் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம பிளேடில் வந்து பட்டி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரோலர் மூலமாக தொட்டு அடிக்கிறது கொஞ்சம் குயிக்காக முடியும் வேலை. அதேமாதிரி நம்ம இந்த மாதிரி ரோலரில் வந்து அப்ளை பண்ணும்போது அதிகமான ஏரியா கவரேஜ் வந்து பட்டி வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா ட்ரை ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிச்சுட்டு அதன் பிறகு நம்ம பிளேடில் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வேலை வந்து குயிக்காக முடியும். நம்ம பிளேடில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து எடுத்து வைப்போம். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு லேட் ஆகும். அதுவே நீங்கள் இந்த மாதிரி வந்து ரோலர் மூலமாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேகமாக குயிக்காக வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வேலை பண்ணும்போது செகண்ட் கோடு மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு கோடில் நீங்கள் பண்ணிங்கன்னா செவத்தில் இருக்கிற மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடரில் வந்து ஒட்டிக்கிட்டு பட்டியில் மிக்ஸ் ஆகி எல்லா இடத்துலையும் வந்து பிடிச்சிக்கும். அந்த கல்லுங்கலாம் அந்த சின்ன சின்ன துகள் கல்லுகளாக வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் வரதால் நம்ம ஃபினிஷிங் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கோடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோலர் மூலமாக பட்டி பார்க்க முடியாது. ஆனால் நம்ம செகண்ட் கோடு தாராளமாக வந்து பார்த்தோன்னா ரோலரில் பட்டி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டாவது டைம் பண்ணும்போது எந்த ஒரு கல்லும் வராது. பாருங்கள், நான் செகண்ட் கோடு பார்த்தோன்னா ரோலரில் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எடுத்து பட்டி அப்ளை பண்ணிட்டு குயிக்காக வந்து வேலையை முடிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். செகண்ட் கோடு பட்டி பார்க்கும்போதுல பட்டி வந்து லூஸாக வச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடலாம். அதாவது ரோலரில் அப்ளை பண்ணிட்டு பட்டி தகவல் வச்சு நீங்கள் குயிக்காக வந்து வேலையை முடிச்சிடலாம். அதுவே நீங்கள் செகண்ட் கோடில் பட்டி வந்து ரொம்ப கெட்டியாக வச்சு பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து பட்டி தகவலே வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் தகவலில் பட்டி எடுத்து 12 இன்ச் தகடில் பட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பிளேடிலே வந்து பட்டி எடுத்து ஃபினிஷிங் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இதே மாதிரி ரோலரில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பட்டி பார்த்துடலாம். அதாவது நம்ம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரோலரில் வந்து அப்ளை பண்ணிட்டு குயிக்காக வந்து நம்ம பிளேடில் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம பட்டி பார்க்கும்போதுல அது எந்த அளவுக்கு ட்ரை ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது பார்த்தோன்னா லேட்டாக ட்ரை ஆச்சுன்னா நம்ம அதிகமான அளவுக்கும் நம்ம பட்டி வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிளேடில் ஃபினிஷிங் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ட்ரை ஆகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ரோலரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து அப்ளை பண்ணிட்டு டக்கு டக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணிக்கணும். அதுவே நீங்கள் டக்கு டக்குன்னு ட்ரை ஆகிற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்ய போதுனா ரெண்டு பேர் கூட, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரோலரில் வந்து அப்ளை பண்ணிட்டு போகலாம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டியை வந்து ரோலர் மூலிமா அப்ளை பண்ண சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து அப்படியே வந்து டக்கு டக்குன்னு ஃபினிஷிங் பண்ணுறேன். பாருங்கள் நண்பர்களே, ரோலர் மூலிமா பட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னு கேட்டால் ஏகப்பட்ட வீடியோகளும் நம்ம சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.